Hi friends, welcome to Amira channel. நீங்க இன்னும் சேனலை subscribe பண்ணலனா please subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-அ click பண்ணிக்கோங்க. கூடவே all option-உம் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற videos எல்லாம் உடனே notification வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச செட்டிநாடு chicken masala எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல 4 tablespoon மல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே 6 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா கசப்பாயிடும். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 பட்டை 4 கிராம்பு 2 ஏலக்காய் 1 பிரியாணி இல சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ரெடி பண்ணும்போது நம்ம ஆயில் எதுமே சேர்க்கல. வெறும் panலயே ட்ரை ரோஸ்ட் பண்றோம். கூடவே ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேக்கும்போது நம்ம மசாலா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதோட அரோமா அண்ட் டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் ஃபார்ம்ல அரைச்சு எடுத்துக்கோங்க. சேம் panல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 2 வெங்காயம் நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டா வதங்கனதும் 2 தக்காளி நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து 700 கிராம்ஸ் chicken எடுத்துர்க்கேன். அத மஞ்சள் தூள் போட்டு நல்லா clean பண்ணி எடுத்துர்க்கேன். நம்ம clean பண்ண chicken இப்ப சேர்த்தறலாம். காரத்துக்காக கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண செட்டிநாடு மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மசாலா பவுடர்ல காஞ்ச மிளகாய் மிளகு எல்லாமே சேர்த்து பவுடர் ஃபார்ம்ல அரைச்சு எடுத்துறோம். இந்த காரமே போதுமானது. இன்னும் காரம் அதிகமா சாப்பிடுறீங்க அப்படினா chili powder extra சேர்த்துக்கோங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப சிக்கனை மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேக்கும்போது chicken சீக்கிரமா வேகும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். chicken வேகும்போது நம்ம கரண்டி அடிக்கடி யூஸ் பண்ணாம அடிபிடிக்கிற மாதிரி வர ஸ்டேஜ்ல மட்டும் கரண்டி போட்டு mix பண்ணி விடுங்க. அப்பதான் அந்த கிரேவி வந்து நமக்கு ரொம்ப டேஸ்டியா கிடைக்கும். ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி இல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு mix பண்ணிக்கோங்க. பாருங்க சூப்பரான செட்டிநாடு chicken மசாலா ரெடி ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் வத்தி மசாலாவும் chicken உம் மட்டும் இருக்கும். பாருங்க தகதகன்னு ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு chicken மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது போல உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க friends and family க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம அமீரா சேனலுக்கு subscribe பண்ணுங்க. Thanks for watching.